வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எம்டி எம்எஸ் போன்ற மருத்துவ முதுநிலை படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு எழுத வயது உச்சவரம்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான இடம் கண்டறியப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு வசம் உள்ள உபரிநிலங்களை விற்று வருவாய் ஈட்ட தேசிய அளவில் புதிய அமைப்பை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று விழுப்புரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 20 தேதியாகிய ஞாயிற்றுக்கிழமை மேலாண்மை குழு கூட்டம் மற்றும் பெற்றோர் கூட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக இதில் கலந்து கொள்வதற்கு அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் மேற்கண்ட இந்த 6 துணை மருத்துவ படிப்புகள் தொடங்க மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணியாற்றிய கிரிஜா குமார் பாபு அவர்களுக்கு 2022 ஆண்டிற்கான ஔவையார் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வழங்கினார். நாட்டில் சாதாரண பட்டன் போன்களுக்கான புதிய யூபிஐ வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகம் செய்துள்ளது. இந்த யூபிஐ வசதிக்கு 123 Pay என பெயரிடப்பட்டுள்ளது. திருச்சியில் 21 காவல்துறையினருக்கு புதிய பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 250 மற்றும் 20 ரூபாய் கட்டண தரிசனங்கள் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாகவும், மேலும் 100 ரூபாய் கட்டண வரிசைகள் மற்றும் பொது தரிசன வரிசைகள் மட்டுமே பக்தர்கள் இன்று முதல் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற மார்ச் 19 விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள தனது 850 உணவகங்களை மூடுவதாக மெக்டொனால்ட்ஸ் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்படும் வீடுகள் இனிமேல் குடும்பத் தலைவர்களின் பெயரில்தான் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். 2022-23 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் மார்ச் 18 தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் 1 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள 350 இடங்களில் மாணவர்கள் சேர வருகின்ற மார்ச் 10 முதல் 14 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் பிரிட்டிஷ் கவுன்சிலும் இணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இசேவை மையங்களில் ஆதார் மூலமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வசதி சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் 42 புதிய சேவைகளை இணைக்கும் பணி நடந்து வருகிறது. எனவே மக்கள் விரைவில் 176 சேவைகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் இழப்பீட்டை 1 மாதத்திற்குள் வழங்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகம் முழுமையாக மாற்றி அமைக்க உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இந்த வாரத்திலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 15 ரூபாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கணிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பெற அனுமதிக்கப்பட்ட நபர்களின் விவரங்களை சிறப்பு தணிக்கை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நடப்பு ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வருகின்ற 14 முதல் ஏப்ரல் 13 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தாமல் இருந்தால் அதனை ரத்து செய்ய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா மார்ச் 12 கொடியேற்றத்துடன் தொடங்கி மார்ச் 21 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 392 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 40,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.